கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. மாதவனுடைய மகிஷியான மகாலட்சுமியின் மகிமையை அவளுடைய மதுரமான திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சுருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் 36வது திருநாமமாகிற தீப்தா அப்படிங்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி நம்மளுக்கு பலவித நாடகங்கள் நடத்தி நம்மளை வழிபடுத்துகிறாள் அசோகாவாக இருந்துண்டு அப்படின்னு பார்த்தோம். அவளே தேவர்களையும் அமிர்தாவா இருந்துண்டு வழிபடுத்துறா அப்படின்னு பார்த்தோம். வழி நடத்துறது அப்படின்னா என்ன? நல்ல வழியை காண்பிச்சு கொடுக்கறது, நல்ல விஷயங்களை கற்று கொடுக்கறது, அதே போல கெட்ட விஷயங்கள் செய்யாம இருக்கணும் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது. அதை எப்படி காண்பிச்சு கொடுக்கறது? ஒரு கால் ஒருவன் ஒரு கெடுதல் செய்தால் அவனுக்கு எப்படி தண்டனை நேரும் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தா எல்லாரையும் நல்ல வழிபடுத்திடலாம். அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை தான் இன்றைய திருநாமம் மூலம் லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ஒரு கதை. குஷத்வஜர் அப்படிங்கிறவர் தேவகுருவாகிற பிருஹஸ்பதியினுடைய பிள்ளை. இவருக்கு வேதத்து மேல அபாரமான ஈடுபாடு. எப்பொழுதும் வேதம் சொல்லிகிட்டே இருப்பார், மனனம் பண்ணிகிட்டே இருப்பார், யாகங்கள் பண்ணுவார், சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுப்பார், வேதத்தினுடைய அர்த்தங்களை பற்றி யோசிச்சுருப்பார், அதை பற்றி பேசுவார். இப்படி வேதமே வாழ்க்கையாக நினச்சிருந்தார் குஷத்வஜர். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, வேதமே மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு. மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இன்னும் பல விஷயங்கள், பசு, பணம், வீடு, மனை எல்லாமே மகாலட்சுமி ஸ்வரூபம்தான். ஆனால் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் ஒரு கால் யாராவது அபகரிச்சுண்டு போயிட முடியும். ஆனால் வேதமாகிற மகாலட்சுமி ஸ்வரூபத்தை யாரும் யார்கிட்டேருந்தும் திருடிண்டு போயிட முடியாது. ஏன்னா இது ஞானமா வித்தியா அவா கிட்டக்க இருக்கு. இப்படி யோசிச்சுருக்கார் குஷத்வஜ. இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுருக்கார். இவர் இப்படி யோசிக்கும் பொழுதே லக்ஷ்மி தேவி நினைச்சாலாம், எப்பேற்பட்ட ஈடுபாடு இவருக்கு வேதத்துக்கிட்ட. வேதத்து மேல இவ்வளவு மரியாதை வச்சுருக்கிற இவருக்கு நாமே போய் பெண்ணா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த க்ஷணமே மகாலட்சுமி ஒரு பெண் குழந்தையா தோன்றினாள் அவர் முன்னாடி. ஒரு அசரீரி வாக்கு சொல்லித்தான், நீர் வேதத்து மேல வச்சிருந்த ஈடுபாடுனால வேதமே வேதமாகிற மகாலட்சுமியே உமக்கு குழந்தையா வந்திருக்கு, வேதவதீன்னு இவளுக்கு பேர் வச்சு வளர்த்துண்டு வரணும் அப்படின்னு சொல்லித்து குஷத்வஜரும் சந்தோஷப்பட்டு வளர்த்துண்டு வந்தார். வேதவதிக்கு கல்யாண வயசாச்சு. மகாலட்சுமியினுடைய அவதாரம்னா அவள் நாராயணனை தானே மணப்பாள், அதனால நாராயணனே அவளுக்கு கணவனா வரணும்னு சொல்லி கொடுத்தே வளர்த்திருக்கார் குஷத்வஜர். அதே ஆசைப்பட்டுருக்கார். இவளுடைய அழகை பார்த்து இவளை பெண் கேட்டு வந்தார் வருணதேவன். குஷத்வஜர் மறுத்துட்டார், நாராயணனுக்கே இவள் அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் மரியாதையா திரும்பி போயிட்டார். அடுத்தது தம்பூன்னு ஒரு அசுரன் வந்தான், அவனும் பெண் கேட்டான், இவர் மறுத்தார். ஆனா இவன் அசுர பிரகிருதி, அதனால இவர் தூங்கின் இருக்கும் பொழுது அவரை கொன்னுட்டான் தம்பு. குஷத்வஜருடைய மனைவியும் அவரோட உடன்கட்டை ஏற்பட்டாள். வேதவதி நினைக்கிறா, என்னுடைய பிதா நாராயணனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளை வச்சிருந்தார் வாழ்க்கையில. இனி அவருடைய லட்சியத்தை காப்பாத்துறதுனா என் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு நினைச்சி அந்த நிமிஷத்திலேருந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சாலாம் நாராயணனை கணவனை அடையறத்துக்கு. இப்படி கொஞ்ச நாட்கள் ஆச்சு. அந்த வழியா ராவணன் வரான், இவள் தபஸ் பண்ற இடத்து வழியா. இவளை பார்த்த உடனே அடையணும்னு நினைக்கிறான். அவள் கிட்ட வந்த உடனேவே மறுத்தா, இவன் கேட்கல, பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணா, போய் அவளுடைய கூந்தலை இழுக்க பார்த்தான்,
அந்த சமயம் அவளுடைய கூந்தல் கத்தியா மாறி இவனுடைய கையை வெட்டிடுத்து. ராவணன் கட்டு போட்டு லங்கைக்கு போனானா. அந்த சமயத்துல வேதவதியினுடைய தபசு ரொம்ப ஜாஸ்தியாகி அக்னியா மாறி அந்த அக்னிக்குள்ள இவள் தானே போயிட்டாளாம். அப்படி போயின்றிருக்கும் பொழுது இவள் ஒரு பிரதிஜை பண்ணிண்டே போறா. சாதாரணமா ஒருத்தரை தண்டிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஆனா இந்த ராவணன் பெண்கள் கிட்டக்க மரியாதையே இல்லாம இருக்கான். பெண்களை வெறும் போக பொருளா நினைக்கிறான். இப்படி ஒருத்தன் நினைச்சான்னா அவனுக்கு என்ன கதி ஆகும் அப்படிங்கறத உலகத்துக்கு காண்பிச்சு கொடுக்கணும். அப்படி காண்பிச்சு கொடுக்கணுங்கிறதுனால இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இவன் மாண்டு போறதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிண்டே பிரதிஜை பண்ணிண்டே இவள் அந்த அக்னிக்குள்ள போனாளாம். இப்படி கொஞ்ச காலம் ஆச்சு. அப்புறம் ராமாவதாரம் நடக்கிறது. ராமரும் சீதையும் காட்டுக்கு போனா அந்த இடத்துல சூர்பன கவரா ராமரை பார்த்து அடையணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு இடையூறா சீதை இருப்பா அப்படின்னு நினைச்சுண்டு சீதையை போய் முழுங்க போன. அப்போதான் கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் வெட்டினார் லக்ஷ்மணர். இவள் அழுதுண்டே கரன் கிட்டக போறா. கரன் 14,000 ராட்சசர்களோட வந்து யுத்தம் பண்ணினா. ராமர் எல்லாரையும் ஜெயித்தார். அந்த சேனையில ஒத்தனே ஒத்தன் மட்டும் தப்பிச்சான் அகம்பனன்னு. அவன் போய் ராவணன் கிட்டக்க சொல்றான், இப்படி ராமனை பழி வாங்கணும், நம்ம எல்லாரையும் அழிச்சுட்டான், அதுக்காக அவனுடைய மனைவியாகிற சீதையை நீ தூக்கிண்டு வரணும் அப்படின்னு சொன்னான். ராவணனும் ஒத்துண்டு மாரீச்சனை போய் உதவி கேட்டான். மாரீச்சன் பயமுடுத்தி சொன்னான் ராவணன் கிட்டக, எனக்கு ராமனை சின்ன வயசுலேருந்து தெரியும். சின்ன பையனா இருக்கும்பொழுது முத முதல்ல யுத்தம் பண்ணும்பொழுதே என்னை எங்கேயோ கடல்ல தூக்கி வீசி எரிஞ்சுது அவனுடைய பாணமானது, அதனால விளையாடாத வேண்டாம் அப்படின்னு விட்டான். ராவணனும் வாயமுடின்னு திரும்பி வந்துட்டான். ஆனா சூர்பனக விடல, ராவணனை நன்னா ஏத்தி விட்டான். அந்த சீதைய நீ அடைஞ்சே ஆகணும், அவ எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சீதைய பத்தி வர்ணிச்சு சொல்லி சொல்லி ராவணனுடைய மனசுல ஆசைய உண்டாக்கி திருப்பி போய் சீதைய அபகரிக்கணும் அப்படின்னு அவனை தீர்மானம் பண்ண வச்சா சூர்பனக. அப்படி பண்ண ராவணன் மாரீச்சனை போய் திருப்பி உதவி கேட்கறான். மாரீச்சன் அந்த சமயத்துல அழகா ஒரு வார்த்தை சொன்னான். ஏன்னா இப்ப மாரீச்சன் திருந்தியாச்சு. ராமன் கிட்டக்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல வழியில ஒரு முனி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கானா மாரீச்சன். அதனால இந்த வார்த்தையை சொல்றான், நசாதர்ஷயித்தும் சக்யா மைதில்யோஜஸ்வினப்ரியா தீப்தஸ்யேவ ஹுதாஷயஸ்ய சிகா சீதா சுமத்யமா. விளையாடாத ராவணானின்னு ராமனுடைய பிரிய பாரியையாக்கும் அந்த சீதை. அவள் ஒரு தீபம் போன்றவள், அவளை கிட்ட கூட நெருங்க முடியாத நெருப்பு அவள் அப்படின்னு சொன்னான். ஆனா ராவணன் கேட்கல. எப்படியோ மாரீச்சனை மாயா மிருகமா மாத்தி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு ராமனை இந்த மாரீச்சன் பின்னாடி போக வச்சுட்டான். ராமனும் போனார். ராமர் மாரீச்சனை அம்ப போட்டு கொன்னுட்டார். ராமனுடைய குரல்ல சீதையே லக்ஷ்மணா அப்படின்னு கத்தியண்டே மாரீச்சனும் உயிரை விட்டான். இதை கேட்ட சீதாதேவி லக்ஷ்மணரை ராமர் பின்னாடி அனுப்பிச்சு விட்டா. அந்த சமயத்துல ராவணனுக்கு எல்லாம் அனுகூலமா இருந்தது. சீதையை அபகரிச்சுண்டு போறதுக்கு அவனும் வந்தான். இந்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, முக்கியமான நிகழ்ச்சி. என்ன நடந்ததுன்னா, ராமர் மாரீச்சன் பின்னாடி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய அக்னிஹோத்திர அக்னி கிட்டக்க அந்த வீட்டின் பொறுப்பையும் தன்னுடைய மனைவியின் பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டு போனாராம். அக்னிஹோத்திரம் பண்ணுவார் ராமர், அந்த அக்னி இருக்கும், அந்த அக்னி கிட்டக்க பிரார்த்திச்சுட்டு போனாராம், நான் இல்லாத சமயத்துல என்னுடைய வீட்டையும் என்னுடைய மனைவியையும் நீ ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால இந்த ராவணன் வந்து தூக்கிண்டு போறதுக்கு முன்னாடி இந்த அக்னிதேவன் சீதாதேவிய காப்பாத்துறதுக்காக சீதையை தனக்குள்ள வாங்கிண்டு தன்னுடைய லோகத்துல இருக்கக்கூடிய வேதவதியை சீதை ரூபத்துல வெளியில விட்டாராம். வேதவதி
அக்னியில போனவள் அக்னி லோகத்துல இருந்துருக்கா. இப்போ சீதாதேவிக்கு பதிலா அவளுடைய வேஷத்துல வேதவதி வெளியில வந்து ராவணனோட போனா. ராவணனால் அபகரிக்கப்பட்டா, அசோகவனம் போனா, எல்லாம் நடந்தது. அப்புறம் பின்னாடி யுத்தம் நடந்து ராமர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அக்னி பரீட்சை கொடுக்கணும் சீதை. அந்த சமயத்துல அக்னி பரீட்சை நடந்ததுக்கு அப்புறமா ராமர்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியறா மாதிரி ரெண்டு சீதைகளை வெளியில விட்டாராம் அக்னி தேவர். ஒன்னு நிஜோ சீதை, ஒன்னு வேதவதி ஆகிற சீதை. ரெண்டு பேரும் அங்க நிக்கிறா. யாருக்கும் காதுல விழாத மாதிரி, ராமருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சீதாதேவி சொல்றா, இவள் எனக்காக இப்படி பாடுபட்டிருக்கா, இவளையும் அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வேதவதியையும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ராமர் சொன்னார், அதுக்கு கட்டாயம் பண்ணிக்கிறேன், ஆனா இது சமயம் இல்லை. 28வது கலியுகத்துல ஸ்ரீனிவாசனாக வந்து இந்த வேதவதி பத்மாவதியாக வரும்பொழுது அவள் அவசியம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாராம் ராமர் அந்த இடத்துல. அது வரைக்கும் வேதவதி பாதுகாப்பா அக்னிலோகத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு வேற சொன்னார். இது அற்புதமான வரலாறு. இந்த வரலாறுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு பார்த்தா, பிராட்டி தீபம் போன்ற மங்கள ரேகையா இருப்பா. இதுதான் தீப்தாங்கிற 23வது திருநாமம் நமக்கு சொல்லித்து. அதே பிராட்டி, அதே தீப்தா பக்தர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தண்டனை எப்படி கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் காண்பிச்சு கொடுக்கிறாள் அப்படிங்கறத பார்க்கிறோம் இந்த திருநாமத்துல. அதனால முதல் தீப்தாவாகிற 23வது திருநாமம் இஷ்ட பிராப்திய சொல்லித்து, அதாவது வேண்டியத்தை அடையக்கூடிய வழியை சொல்லித்து. இந்த 36வது திருநாமம் ஆகிற தீப்தா அனிஷ்ட நிவிருத்தியை சொல்றது, அதாவது எதை விடணும், எதை பற்றினா நம்மளுக்கு நல்லது கிடைக்காது அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது. இந்த தீப்தாங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சொல்லியிருக்கிற நிருக்தி ஸ்லோகமானது, தீப்தாக்னி சிகா சீதா ராவண தக்தோ பவேரிதி வசனதா தாதிருஷ திருஷ்டானாம் ஸ்ரீஹி தீப்தாக்னி சிகேதி தீப்தோக்தா. தீப்தாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய பாபங்களெல்லாம் பஸ்மமாகி நல்ல சத்புத்தியை பெற்று நல் வழியை அடைவோம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தீப்தாயை நமஹா.